ஃபுல் பேர் சொல்லிடுங்க வால் குஞ்ச அடிப்பான் இது பேர் அப்படிலாம் கேட்டு கடையில் வாங்க முடியாது விஸ்க் அப்படின்லாம் இல்லைனா இந்த முட்டை கலக்கி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான் கண்டிப்பா எல்லாருமே நம்ம யூடியூப் வீடியோலயே கமெண்ட் பண்ணிருந்தவங்க நிறைய பேர் வந்து முட்டை கலக்கி அப்படிதான் அடிக்கும் கருவி அந்த மாதிரி தான் நிறைய போட்டிருந்தாங்க என்ன அப்படிங்கறது செஃப் தான் வந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்ன கேள்வி இருக்க போதா அப்படிங்கறது நம்மளுடைய செகண்ட் செக்மெண்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம் சோ தொடர்ந்து ஷோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க

அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொல கொலப்பாக இருக்கும் அதுதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அது ரொம்ப சிம்பிள் அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் அது கிரேவி மாதிரி சொல்லுவாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணது இல்லைன்னா அறவை கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு இதை சேர்த்துங்க இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தழை இருந்தால் அது போட்டுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி இல்லை ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதித்தோடனே சோளம் மாவு இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியில் கலந்துக்குங்க ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சோள மாவு கலந்துட்டு இதில் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே கொல குளம் ஆகிடும் அப்புறமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல காளான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதாவது காளானை க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு அது கூட மிளகாத்தூள் சிவப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மிளகுத்தூள் கல் உப்பு நல்ல பவுடராக பண்ணிவிட்டு அது சேர்த்துங்க இது கூட ஒரு ஸ்பூன் வந்து சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு குழம்பு ஒன்று சொன்னோம்ல இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க விடுறோம் அதுக்கப்புறமா சோளம் மாவு ஒரு ஸ்பூனு அரை டம்ளர்ல தண்ணியில் கலந்துட்டு கொளுத்துக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும் அதுக்கப்புறமா இந்த காலான ஃப்ரை பண்ணது அது கூட சேர்த்துட்டு இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வீட்டில் இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைன்னா சோம்பு தூள் இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் கண்டிப்பா மட்டன் பிரியாணி சூப்பரா ஷெஃப் சொல்வாங்க அதுக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லலையேமா சொல்லே சார் என் பேர் கமலி கமலி ஐலா போர் ஓகேமா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கு மேடம் ஓகே மட்டன் பிரியாணி தானமா கேட்டிருக்கீங்க ஆமாமா சுக்கா மட்டன் சுக்காவோ மட்டன் பிரியாணி ஓகே நீங்க நான்வெஜ் பொதுவாவே நல்லா சமைப்பீங்களாமா ஓகே நல்லா சமைப்பேன் இருந்தா நல்லா இல்லன்னு சொல்றாங்க அதனாலதான் தான் அச்சா சோ நோ ப்ராப்ளம் ஷெஃப் சூப்பரா உங்களுக்கு ரெசிபி சொல்வாங்க பேசுங்கம்மா வணக்கம்மா ஓகே மேடம் ஓகே வா

மட்டன் பிரியாணி கேட்டிருக்காங்க மட்டன் பிரியாணி செய்யும்போது கொஞ்சமாக முந்திரி பருப்பு இருக்குல்ல ஒரு பத்து ரூபாய்க்கோ இல்லை அந்த அளவில் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு வாங்கினாவே போதும் அதை ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக மிக்ஸியில் அரைச்சிருங்க நம்ம வீட்டில் சின்ன மிக்ஸி இருக்கும்ல அதை அரைச்சிட்டு அது கூட இந்த பிரியாணி கூட அதை சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாத்திரம் கடலை எண்ணெய் போடுறீங்க சோம்பு தாளிக்கிறீங்க சோம்பு அப்புறமா வெங்காயம் ஒரு போல் அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை போல் அளவுக்கு தக்காளி எடுத்துட்டாவே போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அது இஞ்சி பூண்டு விழுது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணியிருப்பீங்களா அதுவும் இது கூட போடுங்க அதுவும் தக்காளி நல்லாவே கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாவே போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா தயிர் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வதக்கினிங்கன்னா இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் அதோட பச்சை வேகம்லாம் போயிடும் அதுக்கப்புறமா மட்டுன்னா தனியாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துங்க ஒரு ஆறு விசில் இல்லை ஒரு ஏழு விசில் வரைக்கும் விடலாம் அந்த தண்ணியோடு சேர்த்துங்க அந்த தண்ணி சேர்க்க போகும்போது அளவு அரிசியோட அளவு மட்டும் பார்த்துட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி போடுங்க அரிசி போட்டதுக்கு அப்புறமா மட்டனை சேர்த்தாவே போதும் இதில் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் விட்டு போகலை அந்த தூளா சேர்த்துக்க சொல்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஃபஸ்ட்டு நீங்கள் சோம்பு தாளிக்கிறீங்களே அப்போ கூட சேர்த்துக்கலாம் இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க அதாவது அரிசி போட்டுட்டு மட்டனும் போட போகிறீங்களே போட்டதுக்கு அப்புறமா மூடி பிடிவு பாருங்க அந்த டயத்துல உப்பு பாத்தீங்கன்னா உப்பு கரெக்டா இருக்கணும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராவே இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ரித்திகா ரித்திகா நீங்க ஆல்ரெடி பேசுனீங்க கரெக்டா ஆமா ஆ அனிக்கு கேட்ட ரெசிபி ட்ரை பண்ணீங்களா நான் ட்ரை பண்ணா ஓகே நீங்க வந்து அனிக்கு

நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேமியா கேட்டிருக்கீங்களா அது இனிப்பு இல்லையா இல்ல உப்புமா மாதிரியா இனிப்புல இனிப்புல கவனிங்க நான் சொல்றேன் புரியல இனிப்புல சொல்றேன் ஆ ரொம்ப நன்றி சேமியாவுக்கு வந்து நீங்கள் இந்த இனிப்பில் செய்யும்போது அதோட தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம் சில பேர் செய்யும்போது கொஞ்சம் ஆயிடும் அதை வந்து அளவு எடுத்துக்கிட்டு செய்வீங்க பர்ஃபெக்டாக வரும் திரும்ப திரும்ப செய்வீங்க அளவு என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சேமியா வருத்த சேமியா இருந்தாலும் சரி இல்லை ரெடிமேடு சேமியா கூட கிடைக்கிது இல்லை வருத்ததே இப்போ ரெடிமேடெலாம் கிடைக்குது அது கூட வாங்கிக்குங்க வறுத்தது கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு சேமியாவை எடுத்து அதில் கொஞ்சம் நேரம் வதக்குங்க அந்த நெய்யிலேயோ இல்லை எண்ணெயிலையோ வதக்கிட்டு ஒரு டம்ளர் சேமியாவுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினாவே போதும் இதுதான் அளவு வருத்த சேமியாவே எடுத்து வச்சிட்றீங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க விடுறீங்க இந்த சேமியாவை அது கூட போடுறீங்க போட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு எட்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சேமியா வெந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டாவே போதும் அதுவும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் அளவுக்கு கிண்டிங்கன்னா அது நல்லா அந்த சேமியாவோடய பதத்துக்கு வந்துடும் அந்த ஸ்வீட்டோட பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு வீட்டில் என்ன அந்த ஸ்வீட்டுக்கு நம்ம சேர்ப்போம்ல பருப்பு வகைகளாக இருக்கும்ல அதை மட்டும் தாளிச்சுட்டு இதில் சேர்த்தீங்கன்னா போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏலக்காய் தூளும் போட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கான சந்தேகம் நான் வந்து கேட்க போறேன் இன்னைக்கான கேள்வி உங்களுக்காகவும் இருக்கப்போதாது ஸோ செஃப் என்ன செஃப் இன்னைக்கு ஏதோ ஒன்னு என்ன ஓ நீங்க தான் கேள்வி கேட்க போறேன்னு நான் கேள்வி கேட்டேன் அந்த ஞாபகத்துல நான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன ஷெஃப் நம்ம வந்து கேள்வி வைக்க போறோம் இன்னைக்கு வந்து கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல லெமன் ஓகே தமிழ்ல எலுமிச்சம்பழம் ஆமா அதுக்கு என்ன வந்து ஏன் அந்த பேர் வந்தது எலுமிச்ச பழத்துக்கு ஏன் எலுமிச்ச பழம்னு பெயர் வந்தது அதுக்கு அதுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்கு ஓகே தமிழ்ல சொல்லுவாங்களா ஒரு பெயர் காரணம் அது வச்சிருக்காங்க

நீங்க இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படி அதுல கமெண்ட் பண்ண உங்களுக்கு தெரியல நோ ப்ராப்ளம் நாளைக்கு நம்மளோட ஷோல நீங்க கால் பண்ணி இதுக்கான ஆன்சரை நீங்க சொல்லலாம் எனக்கும் ரொம்ப அவளா இருக்கு ஆக்சுவலா நான் கேட்டேன் எதனால பழம்க்கு எலுமிச்ச பழம் பேர் வந்து சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கே ரொம்ப சஸ்பென்ஸ் உங்களை தான் நானுமே நாளைக்கு தெரிஞ்சுக்க போறேன் சோ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுதான் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல அப்படி இல்லைன்னா நம்ம ஷோக்கு நாளைக்கு கால் பண்ணி நீங்க சொல்லலாம் அண்ட் ஷெஃப் நான் ஒரு ரெசிபி வந்து சொல்லணும்னு ஷெஃப் நேற்று கலகலா கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கலகலாவுடைய ரெசிபி நான் சொன்னேன் பட் அளவு நான் சொல்லவே இல்லை அளவு சொன்னால் தானே செய்ய முடியும் அதில் அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிட்டு இருக்கு கிறிஸ்துமஸ் டைம்ல நிறைய பேர் வந்து கலகலா ரெசிபி கேட்பாங்க லாஸ்ட் இயரே நம்மளோட ஷோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அளவோட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ஸோ அளவோட நான் சொல்கிறேன் ஸோ ஒரு கிலோ மைதாக்கான அளவு நான் சொல்ல போகிறேன் ஒரு கிலோ மைதா ஒரு கிலோ மைதாக்கு சர்க்கரை பாத்தீங்கன்னா வந்து அரை கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும் அண்ட் வெண்ணை பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு கிராம் வெண்ணெய் எடுத்துக்கணும் அண்ட் மூணு முட்டை கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு உப்பு இவ்வளவுதான் இன்க்ரீடியன்ஸ் ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு முட்டையை ஃபர்ஸ்ட் நல்லா அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதில் இந்த அரை கிலோ சர்க்கரை இருக்குது இல்லைங்களா அதை ஃபுல்லாக போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா இதில் வந்து மைதா போடணும் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி வந்து தெளித்து தெளித்து தான் வந்து நம்ம அது பெசையணும் ஏன்னா வந்து சர்க்கரை போட்டுருக்கிறதுனால சக்கரை பயங்கரமா உருகும் போட்டுட்டோம்னா ரொம்ப அது லிக்விட் ஃபார்ம்ல நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்படிங்கிறதுனால லைட்டா தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு பண்ணணும் வெண்ணே வந்து நல்லா காசி அது லிக்விடாதான் ஊற்றணும் ஸோ தான் தண்ணி தேவைப்பட்ட நீங்க தெளிக்கணும் ஸோ நல்லா மாவு பெசைஞ்சதுக்கு அப்புறமா தேவைப்படுற அளவுக்கு உப்பும் போட்டு பிசைஞ்சிக்கோங்க ஸோ மாவு ரெடியானதுக்கு அப்புறமா அது ஒரு எண்ணெய் கையில தடவி சின்ன சின்ன உருண்டியா புடிச்சு அந்த முள்ளு கரண்டின்னு சொல்றாங்க இல்லையா அதுல நல்லா தட்ட தட்ட தட்டி உருட்டி போட்டு அப்புறமா பைனலா எண்ணெயில ஃபுல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கலகலா வந்து ரெடி இதுதான் கலகலாவோட ரெசிபி இதுல முட்டை அண்ட் வெண்ணெய் போடுறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் கலகலா நேத்து நான் வனஸ்பதி போனோம் டால்டா போடணும்னு சொன்னா ஆக்சுவலா டால்டா போட வேண்டாமா ஏன்னா வெண்ணையும் முட்டையும் இருக்கிறதுனால அதுல வந்து வனஸ்பதி போட தேவையில்லை சோ இதுதான் ரெசிபி சோ செஃப் சூப்பரா சொல்லிட்டீங்கம்மா நல்லா சொன்னேன் ஒரு லேடி செஃப் எப்படி பேசுவாங்களோ இதே மாதிரி சொல்லிட்டீங்க ரொம்ப சூப்பர் थैंक यू थैंक यू so much chef எல்லாம் உங்க ட்ரெய்னிங் தான் chef ஓகே சோ இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் கனிமொழி வணக்கம் எப்படி இருக்கீங்கமா நல்லா இருக்கறேன் எஸ் தமிழ் செல்வி கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட் நேத்து கால் பண்ண கிடைக்கல ஆமாங்கமா நிறைய பேர் கால் பண்றதுனால லைன் கிடைக்க மாட்டேங்குதுமா

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல இன்னைக்கு ரசமும் உருளைக்கிழங்கு போறீங்களும் சாப்பிட மாட்டோம் சைவ பிள்ளை மாதிரி சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே நல்லது அது என்ன சந்தேகம் கேட்க போறீங்க

உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் அழகா இருக்கு சேரீ அழகா இருக்கு போன வருஷம் பிங்க் கலர்ல ஒண்ணு கட்டம் போட்டது ஒண்ணு போட்டிருந்தீங்க சூப்பரா இருந்தது ஐயோயோ ட்ரெஸ் மாடல் கொண்டு டிசைனோட ஞாபகம் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா கண்டிப்பா நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வரேமா கண்டிப்பாமா கவனிங்கமா நான் இப்ப நான் சொல்றேன் உருளக் கிழங்கு சொதி தான சொதி தான கேட்றீங்க ஆமாங்கனா சொதி கேட்றீங்க ஆமா நான் சொதி தானமா கவனிங்க நான் சொல்றேன் சொதி அப்படிங்கிறது திருநெல்வேலி சைடில் வந்து ஒரு தேங்காய் பாலில் செய்யக்கூடிய சூப்பரான டிஷ் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது வந்து சொதி செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா எது கூட போகும் அப்படின்னா தோசை கூட நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்பம் கூட நல்லாயிருக்கும் தோசை கூட நல்லாயிருக்கும் இட்லி கூடவும் நல்லாயிருக்கும் இது இப்போ செய்முறை நான் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து கடுகு ஜீரகம் அப்புறமா இதில் வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம் தோலை எடுத்துட்டு நைஸாக கட் பண்ணி போட்டுங்க இல்லைன்னா தட்டி கூட போட்டுங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நம்ம சாம்பாருக்கெலாம் எப்படி அறியவும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துங்க சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டோன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறமா உருளைக்கெழங்க வேக வச்சு சேர்க்கலாம் இல்லை இதுலேயே கூட வேகமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் தேர்ட் பால் மூணு பால் எடுத்துங்க இல்லை ரெண்டு பால் எடுத்தாலும் அதை இது கூட போட்டு ஒரு கொதி மட்டும் விட்டாவே போதும் கருவேப்பு இறக்கும் போது போட்டுங்க கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிட்டீங்க காரம் பத்தலை பச்சை மிளகா காரம் பத்தில் அப்படின்னா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் இன்னைக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னீங்க இதே போல் உங்களை சந்திக்கிறோம் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்